நாமும் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 13:33 நாம் வாசிக்கிறோம், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய காலம் எப்பொழுது சமீபிக்கும் என்பது நமக்கு தெரியாது. இந்த பூமியினுடைய கடைசி ஓட்டத்துக்கு நேரம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக இந்த எபிசோட்ஸை எடுத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இஸ்ரேலில் பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஈரானிலிருந்து அதி பயங்கரமான மிசைல்ஸை அனுப்பி அங்கே எருசலேமை அவர்கள் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். தேவஜனமே, இன்னும் சற்று நேரத்திலோ அல்லது நாளை தினத்திலோ அடுத்த யுத்தங்கள் ஆரம்பிப்பதற்கு வழிவகுக்கும். ஒருவேளை இது இன்னும் நீடிக்குமானால் 3வது உலக போருக்கு நேராக அது கடந்து போவதற்கும் சாத்தியங்கள் உண்டு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையின் நேரத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு நேராக நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய வருகையை ஒருவனும் அறிந்து கொள்ள முடியாது, பிதா ஒருவரை தவிர. வேதம் சொல்லுகிறது, திருடன் வருகிற வண்ணமாய் நான் வருவேன் என்று சொல்லி. இன்ன நேரம் இன்ன நாழிகை என்பதை நாம் அறிய முடியாது. ஆம் தெய்வ ஜனமே, அக்காலங்களை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். வசனம் அப்படி தானே சொல்லுது, இந்த நேரம் நமக்கு தெரியாது, ஆனால் அவர் சொல்லுகிறார் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஏன், அந்நாட்கள் வரும்பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாம் போய் சேர வேண்டும். நம்ம கைவிடப்பட்டக்கூடாதுங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். இதைதான் வேதவசனம் அங்கங்கே நம்ம சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் அதனால தான் குடும்ப ஜபத்தை பண்ணுங்க, உங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். சபையில் போய் உட்காந்து ஜபம் பண்ணுங்க, சபையோடு கூட ஆயத்தமாகுங்கன்னு சொல்கிறோம். நண்பர்களோடு கூட நேரங்கள் கிடைக்கும் பொழுது ஜபம் பண்ணுங்க, நீங்கள் ஆயத்தமாகுங்கன்னு சொல்கிறோம். அதே தான் வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், ஆகையால் இவைகள் எல்லாம் சமீபிக்கும் பொழுது அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், மறந்து போகாதிருங்கள். இவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளணும், மறந்து போயிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். ஆண்டவர் வாசல் அருகே வந்துட்டாருங்க, ஆண்டவர் வாசல் அருகே வந்துட்டார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வந்து நான் போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நம்முடைய ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார், கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். உங்களுக்கு நேரங்கள் கிடைக்கும் பொழுது ஜபத்தில் விழித்திருங்க, உங்கள் நண்பர்களோடு விசுவாசிகளோடு மற்ற நபர்களோடு கூட ஜபத்தில் விழித்திருங்க, ஜபம் செய்யுங்க, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜபிங்க, பரிசுத்தத்துக்காக ஜபிங்க, மற்றவர்களுக்காக ஜபிங்க, திறப்பில் நில்லுங்க. ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்துவதற்கும் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் நிலைநிறுத்துவதற்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை திடப்படுத்தி நடத்துவாராக, திடப்படுத்தி நடத்துவாராக. இன்னைக்கு ஜபத்தை விட்டுட்டோமே, ஜபத்தை விட்டுட்டோமே, சும்மா 4 பாட்டை கேட்டுட்டு போகிறதில்ல. ஜபம் என்பது வேற, ஜபம் என்பது தேவனோடு கூட இன்னும் நெருங்கி அவருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து கொள்வது தான் ஜபம். எத்தனையோ மனிதர்கள் அழிக்கப்படுகிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை அறியாமல் மடிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். மடிந்து போகிறதான ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்க, திறப்பிலே நிற்க. ஆகையால் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. விழித்திருந்து ஜபிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேளுங்க, அந்த கிருபையை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களை பலப்படுத்தி நடத்துவார். ஆகையால் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். எதற்கு கைவிடப்பட்டக்கூடாது, கைவிடப்பட்டக்கூடாது. தேவராஜ்யத்திற்கு நாம் வந்து சேர வேண்டும். ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, காலங்களை அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. நம்முடைய வருகைக்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி ஆயத்தத்தோடு கூட மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ஜபத்தின் வல்லமை பெருகட்டும், ஜப ஆவி பெருகட்டும், கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுகிற அனுபவங்கள் பெருகட்டும், மற்றவர்களை ஜபத்திலே வழி நடத்துகிற அனுபவங்கள் பெருகட்டும். விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே,
என் தேவனீர் ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட பாரத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய இருதயங்களை உடைய ஜப பாரத்தினால் நிரப்புங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நாட்கள் புல்லாதவைகள், காலங்கள் எப்படி உள்ளது, எப்படி வரும் என்பது நமக்கு தெரியாது. ஆகையால் எச்சரிக்கையாயிருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி விழித்திருக்க, தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வாராக. God bless you. God bless you.